வெல்கம் டு ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் எதுவும் சமையல் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்ம வந்து நித்தியமல்லி செடியும் நம்ம சம்பங்கி பூ செடியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி போன வருஷம் நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த பூ வாசனை வருமா, அப்புறம் வந்து எங்கே வச்சுருக்கீங்க, பாட்டில் வச்சுருக்கீங்களா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இன்னொரு வாட்டி போட சொல்லி என்கிட்ட கேட்டிருந்ததுனால மறுபடியும் செகண்ட் டைம் இந்த ஏர் வந்து பூ நிறைய வச்சுருக்கு. அதனால் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும், ஆலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து அந்த பூ வந்து எப்படி இருக்குது, அதை என்ன நாங்கள் உரம் வைக்கிறோம், அதை எப்படி நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து இந்த பூ வந்து நிறைய டவுட் கேட்டாங்க, இந்த பூ வாசனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நாள் அந்தளவுக்கு வாசனை இருக்காது. ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தாங்க இருக்கும் இந்த பூ, அந்தளவுக்கு வாசனை இருக்காது. இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். செகண்ட் டே வந்து நல்ல ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். தேர்ட் டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி வருங்க. இந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து வாசனை செமையாக இருக்குங்க. இதுக்கு இவ்வளோ பூ கொத்து கொத்தாக பூக்குதே, இதுக்கு என்ன நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, இதுக்கு என்ன உரம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இதுக்கு காதி சோப்பு இருக்கு இல்லைங்களா, வேப்ப எண்ணெயில் காதி சோப்பு பூச்சி தாக்குது இல்லாமல் இருக்கிறதுக்காக காதி சோப்பும் வேப்ப எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தெளிப்பேன். அதனால் அந்த இலைங்க மேலாம் பூச்சித்தன்மை இருக்காது, பூச்சோட இதெல்லாம் தாக்குதல் எதுவும் இருக்காது. அப்புறம் வந்து வேரில் வந்து அடி வேருக்கு வந்து உரம் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இது கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு உரம் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டுங்க, இது ரொம்ப சத்தானது. கடலை புண்ணாக்கு உரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் நல்லா இருக்குதுங்க. இதுக்கு ரிசல்ட்டு நாங்கள் எப்பவுமே அதுதான் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் இந்த பூ மறுபடியும் நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் உங்களுக்கு போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேங்க. எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. வீட்டில் தடை உத்தரவுலாம் நம்மளுக்கு தளர்வாயிடுச்சுனாலும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து அதை கடைப்பிடிச்சி தாங்க இருக்கணும். வெளியில் போனாலும் கொண்டாலும் நம்ம முகக்கவசம் அணிஞ்சு போட்டுட்டு தான் போகணும். இடைவெளி விட்டு தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் அதையும் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. மூணு நாளுக்கு மேலே பாருங்கள், இந்த பூ ஒரு மாதிரி இதாக ஆகிடும். தேர்ட் டே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், நல்லா ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு. செகண்ட் டே வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இந்த பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் செகண்ட் டே. ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மாதிரி க்ரீன் தெரிஞ்சு பாருங்கள், க்ரீன் கலர் மலர்ந்த அன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும். மறுநாள் வந்து லைட் எல்லோ, அப்புறம் வந்து ஆரஞ்சு. இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர் ஆனதுக்கப்புறம் தான் இது போட்டு தலையில் வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும், மனமாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். சாமிக்கெலாம் நல்லா உகந்த பூ. இது வந்து கொடி சம்பங்கி சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க இந்த பூ எப்படி கலை வச்சிங்களா, செடி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வியூவர்ஸ் வேறு கேட்டாங்க எங்களுக்கு ஒரு கலை கொடுங்க அப்படின்னு. கேட்டவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு நீங்கள் வேணும்னா நான் தரேங்க, கிளை கூட பதியும் போட்டு எனக்கு ஒன்று கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த பூ லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு லைக் பண்ணுவாங்க. கடையில் விற்றா கூட சின்னதாக ஒரு அரை மணி பூ கட்ட கேடு ஒரு 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது ரொம்ப ரேர். செம்பருத்தி, அதே மாதிரி செம்பருத்தி இருக்குது. அப்புறம் இந்த நந்தியாவட்டை பூச்செடி இருக்குது, அதுலேயும் நிறைய பூ வைக்குது. அந்த பூ எல்லாம் இந்த பூ எல்லாமே நம்மளுக்கு சாமிக்கு ரொம்ப உகந்த பூவாக இருக்குது. அதனால் பூ வாங்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. இந்த பூவே நாங்கள் சாமிக்கு தினம் கட்டி போட்டுக்கிறோம். ஊசியில் தான் கோக்கணும், இது நூலில் கட்ட முடியாது. இந்த பூவை எப்படி கோக்குறதுன்னு நான் காட்டுறேன். ரெண்டு டைப்பாக கோக்கலாம் இந்த பூ. ஏற்கனவே ஒரு டைப் கோத்துருக்கேன், இன்னொரு டைப் நான் கோத்து காட்டேன். இந்த முட்டெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு மலரும். இந்த மலர்ந்த பூ ஒண்டி இப்போ எடுத்துட்டோம்னா முட்டெல்லாம் நாளைக்கு மலரும்.
சின்ன சின்ன மொட்டெல்லாம் அதுக்கு மறுநாள் மலரும். அந்த மாதிரி இது வந்து தனித்தனியாக பூக்காது, இந்த கொத்து கொத்தாக தான் வரும் இந்த பூ. இந்த பூ ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான், எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ரொம்ப சாமிக்கெல்லாம் உகந்த பூ, எல்லாரும் ஆசைப்படுற இந்த பூ, ரொம்ப எல்லாமே லைக் பண்ணுவாங்க இந்த பூவை, ரொம்ப ரேரு. பாருங்க, மாதுளம் கண்ணு நல்லா அந்த கலையெல்லாம் வந்து உடச்சி விட சொன்னாங்க, எல்லாத்தையுமே வந்து நான் அந்த இதை உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வச்சு இப்போ நிறைய முட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய முட்டு வச்சுருக்கு. காய் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், முட்டெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. இந்த இயற்கை சூழலை ரசிக்கணும்னா பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கி பூரா. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், விட்டு வெட்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தா கண்ணுக்குள்ளேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ரம்மியமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்கள், எல்லாத்துலேயும் முட்டு வச்சுருக்கு, செம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கு, நமக்கு எந்த கவலை இருந்தாலும் மறந்து போயிடுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நான் பாருங்கள், இங்கே பாரு, எவ்வளோ மனசில் கவலை இருந்தாலும் இந்த மேலே வந்து இந்த செடியெல்லாம் பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம மருந்து கொடுக்குறதோ அதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் செய்யும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப எல்லா கவலையும் மறந்து போயிடும், மனசு ரொம்ப இதமாக இருக்கும். பாருங்கள், எல்லா பூவும் பூ பறிச்சாச்சு, மொட்டு தான் இருக்குது. அது நாளைக்கே அந்த அளவுக்கு இருக்கும் பூ. பாருங்கள், நல்ல பிரான்ச்சஸ் வருது பாருங்கள், சம்பங்கி பிரான்ச்சஸ் வந்து கொஞ்ச நாள் கொடுத்து அப்படியே முட்டை அப்படியே கொத்தி கொடுத்தா வரும். செமையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்கும் பிரான்ச்சஸ். பார்த்துட்டே இருக்கலாமா இருக்கும். நான் வந்தேன்னா இதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே என்ன மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டைம் போகிறதே தெரியாது. இங்கே வந்து செடியோடு நான் வந்து சில ஒன்றா உப்பு பொறிக்க வந்துட்டேன்னா தண்ணியெலாம் ஊற்றிட்டு பூவெலாம் பறிச்சுட்டு போகிறதுக்கு எப்பயும் 1 hour ஆகிடும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி. பூ பறிச்சு வச்சு பாருங்கள், நம்ம கட்டும்போது பார்க்கலாம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி போன வாட்டி நான் காட்டும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ இந்த வருஷம் நல்லா பெருசாகிடுச்சு. நேற்று நாலு பூ பெருசு பெருசாக பூத்துருந்து. இது பாருங்கள், இந்த பூவெலாம் நாளைக்கு பூக்கும். இதெல்லாம் நாளைக்கு 5-6 பூ பூக்கும் பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு பூக்கிற பூ செமையாக பூ முட்டு வைக்குது. கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா, அதை தான் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது அரிசி கடவுண தண்ணி கண்டிப்பாக செடிக்கு ஊற்றலாம், வேஸ்ட் பண்ணாமல். கடலை புண்ணாக்கு வந்து நம்ம இதெல்லாம் நாளைக்கு பூக்கிற பூ, இது எல்லாமே நாளைக்கு பூக்கும். அடுக்கு செம்பருத்தி, இதை கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் ஒத்தடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கோம். அது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு, கொள்றதுக்கு, தலையில் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்குவோம். இது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பூ எடுத்து போய் சாமி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செண்டு மாதிரி இருக்கும் ஒரு பூ, அது பெருசு இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப உகந்தது, சிவனுக்கு ரொம்ப விசேஷம் அந்த பூ சங்க புஷ்பம். இதுலேயே வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், அதில் டீ கூட பண்ணுவாங்க, ஹெர்பல் டீ. தர்பீஸ் வந்து விதை சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதை எடுத்து வந்து போட்டேன் மேலே. அந்த விதை அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து தழைச்சி வந்திருக்கு, சூப்பராக. பழம் வரும், கண்டிப்பாக பழம் வரும், நல்லா செழிப்பாக தான் வருது. நல்லா பூச்சி மருந்துலாம் அடிக்கடி தெளிச்சிட்டு தான், பூச்சி மருந்துன்னா அதுதான் வேப்ப எண்ணெயும் அந்த காதி சோப்பு ரெண்டு தான் தெளிச்சிட்ருக்கேன். இரும்புலாம் வராமல் பார்த்துக்கணும், பூச்சி வராமல் வெள்ளை பூச்சிலாம் வரும் இதுக்கு, அதனால் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இது திருணி பழம் விதை போட்டேன், கொடி மாதிரி அழகாக வந்திருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, கிருணி பழம் விதை. அப்படியே நான் சும்மா நாங்கள் பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விதையை அப்படியே போட்டு விட்டோம், அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பராமரிப்பு தான் முக்கியம், ஆனால் செடி வளர்க்கணும்னா முக்கியமாக அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பராமரித்தா சூப்பராக வரும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து அப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய் இந்த இங்கே இருக்கு பாருங்க. துளசி, துளசியில் 2 வகை இருக்குது. கீரை நிறைய இருக்குது, 5-6 வகை கீரை இருக்குது. கீரை ஒரு நாள் இன்னொரு வீடியோ நான் போடுறேன்.
கருந்துளசியும் இருக்குது, வனத்துளசின்னு சொல்லுவாங்க, அந்த துளசியும் இருக்குது, நார்மல் துளசியும் இருக்குது. இதெல்லாம் டெய்லி நாலு இலை அஞ்சு இலை சாப்பிட்ணும், கோல்டெல்லாம் இருக்குது இருக்காது, நல்லா சளிக்கெலாம் நல்லா உகந்தது. தினம் வந்து நம்ம நாலு இலை அஞ்சு இலை எல்லா வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகைன்னா கண்டிப்பாக இந்த துளசிலாம் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது இந்த கீரை வந்து சாரண கீரைங்க, இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதிலே வெள்ளை சாரணை இருக்குது, சிகப்பு சாரணை. இது எல்லாம் அரைக்கீரை, முளைக்கீரை, நேற்று தான் பறிச்சுட்டு நான் நிறைய பொன்னாங்கண்ணி கீரைலாம் நிறைய பறித்தேன், நேற்று தான் நிறைய இருந்தது கீரை. பாருங்கள் இது வந்து பத்ராட்சி அந்திமல்லின்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குல்ல, செம சூப்பராக வாசனை, நல்லாயிருக்கும், சாமிக்கு போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். கலர் வேறு, தும்பச்செடி, தும்பப்பூ எண்ணெயிலலாம் போட்டு காய்ச்சி வீக்லி ஒன்ஸ் நம்ம குளித்தோம்னா ரெண்டு அரிசி நல்லெண்ணெய் இந்த பூவெல்லாம் போட்டு சேர்த்து குளித்து தலை குளித்தோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா துளசி, இது தும்பச்செடி. இது போட்டோம்னா இந்த பூ நறுமணமும், நறுமணமுள்ள பூன்னா சாமிக்கு ரொம்ப விருப்பம். அதனால் பாருங்கள் பாதி பூ வந்து நான் கோத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் கோக்கணும். இது வந்து கட்ட முடியாது, இந்த இடம் வந்து காம்பு மெல்லிசாக இருக்கிறதுனால இது கட்டலாம் முடியாது. இந்த மாதிரி கோக்க முடியும், இன்னொரு மெத்தடில் கூட கோக்கலாம் அது. ஆனால் இந்த மாதிரி கோத்தோம்னா இது வந்து நம்ம கட்டின மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் தேன், ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு சொட்டு தேன் இருக்கும் பாருங்கள், எப்படி கையெல்லாம் எப்படி தேன் பாருங்கள், அவ்வளோ தேன் இருக்கும். நல்லா அந்த மகரந்தம் குடிக்கிற தேன் வந்து இதில் நிறைய தேனி வந்து தேன் இது பண்ணுறதுக்காக வரும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பூ பறிக்கவே விடாது நம்மளை, அந்த மாதிரி இருக்கும், நிறைய தேனி இருக்கும், எவ்வளோ தேன் பாருங்கள் கையெல்லாம் சிப்ஸும் போகவும் முடியாது. ஒரு ஒரு ட்ராப் இருக்கும் ஒரு ஒரு பூலையுமே, இது இந்த இடத்துல இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். அது போகும்போது அந்த ஊசியில் போகும்போது அந்த மாதிரி பாருங்கள் பூலெல்லாம் ஒரே தேன் இருக்கும், ஒரு ஒரு ட்ராப் இருக்கும், பிசு பிசு இருக்கும் கையெல்லாம். சுவாமிக்கு இந்த மாதிரியான பூவெல்லாம் போட்டால் ரொம்ப நித்தியமல்லின்னு பேர். நல்ல தினம் பூக்கும், தினம் வந்து நம்ம 4 மணிக்கெலாம் பறித்து அழகாக நான் கட்டிட்டு நம்ம எடுத்து நல்லா டைட்டாக ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 நாள் 3 நாள் கூட வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று இந்த மாதிரி பறித்து உடனே கட்டி சாமி படத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி கட்டி போட்டுடலாம், மலர்ந்துடும், நம்ம கைப்பட்டாலும் மலர்ந்துடும். பாருங்க கைப்பட்டோன்னு மலர்ந்துடும், அதுதான் இந்த பூவோட ஜாதி பூ மாதிரி இருக்கு. எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் பாருங்க, 4 முழம் வந்திருக்கு. நாலு முழம் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். சம்பங்கி பாருங்கள், சம்பங்கி பாருங்கள் கோத்து முடிச்சாச்சு, சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருப்பாங்க. எப்படி தான் கோக்கணும், கோத்தோம்னா நம்ம கோத்து முடிச்சுட்டு கீழே வச்சு கோத்தோம் இல்லைங்களா, இப்போ என்னால் தண்ணியில் போட்டு வச்சோம்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பெருசு பெருசாக எடுப்போம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கை போட்டதுனால அப்படி கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது, பறிக்கும்போது எப்படி இருந்தது இது போகும்போது. இதை நம்ம கோத்து முடிச்சுட்டு நம்ம தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா வரைச்சின்னு பூ நல்லா நெத்து நெத்தாக இருக்கும், பெரிய பெரிய பூவாக இருக்கும், சூப்பராக இருக்கு. பாருங்கள் கட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தது இயற்கை, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், யாருக்கும் மனசுக்கு ஒரு கொஞ்சம் இதமாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க, நன்றி, வணக்கம்.